ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் லைப்ரரி மேனேஜ்மெண்ட்டில் எம்டிஐ கண்டெய்னர் அண்ட் மினுஸ்ட்ரிப்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். எம்டிஐ அப்படிங்கிறது என்னென்னா மல்டிபிள் டாக்குமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நான் லாஸ்ட் வீடியோஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ராஜெக்ட் நான் ஒரு ஸ்டார்ட் ஸ்டேஜ் நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டார்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இப்போ சப்போஸ் அட்மின் யூசராக இருந்தால் அட்மினோட டேட்டாஸை நம்ம என்ட்ரி பண்ணுறோம். பாஸ்வேர்டு இப்போ பாருங்கள் என்ட்ரி பண்ணுறேன், ADMIN அட்மின். அந்த தென் யூசர் டைப் வந்து அட்மின் அப்படிங்கிறத கொடுக்குறேன். லாகின் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், அட்மின் ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நான் பண்ண போகிறேன். இதில் என்னென்ன பண்ண போகிறேன்னா ஒரு மல்டிபிள் டாக்குமெண்ட் இன்டர்ஃபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் அட்மினுக்கு தேவையான இந்த மெனுஸெல்லாம் எப்படி நம்ம மெனு பாரில் நம்ம போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இது இந்த வீடியோ நான் என்ன இந்த ஃபார்ம் என்ன பண்ணுறேன்னு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோடய டிசைன் வியூக்கு போய்க்கிறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட அட்மின் இருக்குது பார்த்தீங்கன்னா அட்மின் அண்டர்ஸ்கோர் ஹோம் அப்படின்ற இந்த ஃபார்ம் எடுத்துக்கிறேன். இந்த ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் கால் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ கரண்ட்டாக நான் ஒர்க் பண்ண போகிற ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் ஹோம் அப்படின்ற ஃபார்மு. அந்த ஃபார்மையும் நான் என்ன பண்ணுறேன்னா டபுள் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டீஃபால்ட்டாக இந்த ஃபார்மோட நேம் நான் என்ன பண்ணுறேன்னா டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிறத போட்டுக்க போகிறேன். TUTOR டியூட்டர் JOS ஜோஸ் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் இது வந்து டிஃபால்ட் நம்ம சைஸ் மாற்றிக்கலாம். ஃபான் சைஸ் மாற்றிக்கோங்க. ப்ராப்பர்ட்டி விண்டோவில் போயிட்டு உங்கள் ஃபான் சைஸ் என்னவோ அந்த ஃபான் சைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஃபார்மை செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஓவராலாக எனக்கு ஒரு ஃபான்ட் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபான்ட் பிடிக்குமோ அந்த ஃபான் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு ஃபான்ட் ஒன்று செட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இதை வந்து ஒரு 12 அப்படிங்கிற ஃபான் சைஸ் நான் கொடுத்தாச்சு. இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், மல்டிபிள் டாக்குமெண்ட் இன்டர்ஃபேஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபார்மோட ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஈஸ் எம்டிஐ கண்டெய்னர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. ஈஸ் எம்டிஐ கண்டெய்னர் ஃபால்ஸ்ன்னு இருக்குங்களா, அதை ட்ரூன்னு மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரே கலர் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேபிள் நான் என்ன பண்ண போகிறேன்னா இது கொஞ்சம் டார்க், இது பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்கோ அதே மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் இது பேக் கலரை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நான் மாற்ற போகிறேன். பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதே மாதிரி இந்த லேபிளோட டெக்ஸ்ட் கலரை வந்து நான் ஒயிட் கலராக மாற்றிக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு அந்த லேபிள் கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி ஒரு மெனு ஸ்ட்ரிப் நம்ம கனெக்ட் பண்ணுறது. மெனு ஸ்ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் போது நம்ம டூல் பாக்ஸில் போயிட்டு என்ன பண்ணலான்னா நம்ம மெனு ஸ்ட்ரிப்பை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு உள்ளே போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மெனு ஸ்ட்ரிப் கிரியேட் ஆகிடும். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அட்மினுக்கு தேவையான பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இதில் போட போகிறேன். இதில் பாருங்கள் அட்மின் மெனு, ஸ்டூடெண்ட்டு அண்ட் தென் லாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மெனு நான் அதில் கால் பண்ண போகிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள் மெனு பாரில் ADMIN அட்மின், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டுக்கிறேன் DENTS ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் லாகின் போட்டுக்கிறேன் LOG log. எனக்கு தேவையான அந்த மூணு மெனுஸ் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? லாக்ஸ்ன்னு மாற்றிக்கோங்க, LOGS logs. இப்போ இதில் சப் மெனுஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ண கீழே ட்ராப் டவுனில் வந்துடும். இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன் பை ஒன்னாக இதில் இருக்க மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸல் பாருங்கள், ஆட் புக்ஸ், அப்டேட் புக்ஸ், டேமேஜ் புக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் நீங்கள் வந்து எடுக்கிறதா இருந்தால், சாரி புக்ஸ் நான் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால், இப்போ நான் வந்து அட்மினாக இருக்கிறேன்னா புது புக்ஸ் ஏதாவது வந்தனா லைப்ரரியில் ஆட் பண்ணணும். இந்த சாஃப்ட்வேரில் ஆட் பண்ண போகிறேன், அதுக்காக ஆட் புக்ஸ். சப்போஸ் அந்த புக்ஸில் ஏதாவது நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதுக்காக நான் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்டேட் புக்ஸுங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டேமேஜ் புக்ஸ்னால் இப்போ பழைய புக்ஸ் ஆகிடுச்சு, ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுன்னா எந்தெந்த புக் டேமேஜில் இருக்குது அந்த லிஸ்ட் வேணும் நம்ம என்ன பண்ணலாம் இதில் கொண்டு வந்துக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு அண்ட் எக்ஸிட் கொடுத்துருக்கேன். சேஞ்ச் பாஸ்வேர்டு எதுக்காகனா அட்மின் என்ன பண்ணலன்னா அவங்களோட பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம், எக்ஸிட்னா இந்த சாஃப்ட்வேர் விட்டு அவர் வெளியே வரலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ புக்ஸ் ஒருத்தர் எடுக்க வரேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ யார் யாரெல்லாம் புக்ஸ் எடுக்கணுமோ அவங்களுக்காக ஆட் ஸ்டூடெண்ட், இப்போ ஸ்டூடெண்ட்ஸே வந்து எடுக்க போகிறாங்க, புது ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ஆட் ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் பாருங்கள் ஆட் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி அப்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டெலிட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு புக்கு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் அட்மின்ட்ட போய் புக் கேட்குறீங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் புது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து அட்மின் கொடுப்பாரு. ஓகேங்களா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் இந்த மெனு ஸ்டடி பண்ணுறேன். அண்ட் தென் புக்ஸு எடுக்கும்போது யார் யாரெல்லாம் எடுத்திருக்காங்க பாரோ புக்ஸ் அப்படிங்கிறத லாக்ஸில் போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா
ரிட்டன் புக்ஸ் யார் யாரெல்லாம் புக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேலிடிட்டி, வேலிடிட்டி இப்போ புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 மந்த் வேலிடிட்டி அப்படின்னா இவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரானா கூட ஃபைன் போடுவாங்க. அந்த ஃபைன் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இதில் கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா. சர்ச் புக்ஸ் எதுக்காகனா எந்த ரேக்கில் எந்த புக் இருக்குங்கிறத ஈஸியாக நம்ம நேம் கொடுத்து ஃபைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது ஃபுல்லாக கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி வந்து ஒரு ஃபார்ம் வந்து உள்ள இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன், ஆட் நியூ ஐட்டம் கொடுக்குறேன். இதில் வந்து ஒரு புது ஃபார்ம் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அந்த ஃபார்ம் நேம் வந்து ஆட் புக் அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன். ஏடிடி ஆட் அண்டர்ஸ்கோர் BOOK புக் ஓகேங்களா. ஜஸ்ட் இது மட்டும் கொடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ராசஸ் நம்ம ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேங்களா. இதை நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணி இந்த ஃபார்மை நான் க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த ஃபார்ம் எப்போ எனக்கு லோட் ஆகணும்னா இந்த ஆட் புக் இருக்குது பார்த்தீங்களா, இதை டபுள் கிளிக் பண்ணும்போது எனக்கு லோட் ஆகணும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் லோட் ஆகணும். நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபார்முக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ADD ஆட் அண்டர்ஸ்கோர் புக் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஓன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓ வேண்டாம், ஏன்னா நம்ம ஓ கான்ஃபிக் ஃபைலுக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓ நான் போடலை, இல்லை ஏ போட்டுக்கிறேன். ஏ ஈக்குவல் டு நியூ அட்மின் புக் ஓ சாரி ஆட் புக் ஏ டாட் ஷோன்னு கொடுத்தீங்கன்னா இந்த புக் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடும் ஓகேங்களா. இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபார்ம் மட்டும் நம்ம ரன் பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம், ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸில் போயிட்டு இந்த ஃபார்மோட நேம் மட்டும் கொடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், அட்மின் அண்டர்ஸ்கோர் ஹோம் அப்படின்ற இந்த ஃபார்ம் மட்டும் ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அவுட்புட் தெரிஞ்சிடும். இல்லை ஒரு எரர் இருக்குது, என்ன எரர்னு பார்ப்போம். இல்லை கண்டெய்னர் கேட்குது பார்த்தீங்களா, சாரி கன்ஸ்ட்ரக்டர் கேட்குது. நம்ம வந்து யார் லாகின் பண்ணுறாங்க அவங்க நேம் கேட்குது. இப்போ நம்ம இது மட்டும் தனியாக ரன் பண்ணுறதுனால அந்த நேம் நம்ம கொடுக்கல. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், டபுள் கொட்டேஷனுக்குள்ளே அட்மின் அப்படிங்கிறத பாஸ் பண்ணிக்கிறேன். ADMIN அட்மின் சேவ் பண்ணிக்கோங்க, ரன் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் இந்த சீரீஸ் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நடுவில் இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா புரியாது. ஸோ சப்போஸ் அந்த இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலாம், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், ஆட் புக்குன்னு கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் வெளியே வந்துருச்சு பார்த்தீங்களா. இது MDI கண்டெய்னருக்குள்ளே வரல. ஆக்சுவலி MDI கண்டெய்னர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இந்த ஃபார்முக்குள்ளே தான் இந்த புக்ஸ் வரணும். ஆனால் இதை பாருங்கள் ஃபுல்லாக வெளியே போகுது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெளியே போகக்கூடாது. இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, ஓப்பன் ஆகும்போதே நம்ம MDI கண்டெய்னர் நம்ம செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா MDI parent equal to this ஓகேங்களா. இது கொடுத்துக்கோங்க. இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணி வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும். இந்த ஸ்க்ரீன் எனக்கு எப்போவுமே மேக்ஸிமைஸில் தான் வரணும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணலன்னா ப்ராப்பர்ட்டி விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் விண்டோ ஸ்டேட்னு சொல்கிற ஒன்று இருக்கும் பாருங்கள். விண்டோ ஸ்டேட் நார்மலாகவே நான் என்ன பண்ண போகிறேன்னா மேக்ஸிமைஸில் ஓப்பன் பண்ணிக்க போகிறேன் சரிங்களா. சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த அட்மின் வந்துருச்சு. ஆட் புக் கொடுங்க, உங்களுக்கு இதில் ஃபார்மை விட்டு வெளியே போகாது பார்த்தீங்களா. மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுறேன். அந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உள்ளே தான் இருக்குமே தவிர வெளியே போகாது உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதை விட்டு உங்களுக்கு வெளியே போகாது. இதுதான் பார்த்தீங்கன்னா MDI கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க, மல்டிபிள் டாக்குமெண்ட் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்தது இந்த எக்ஸிட்டுக்கு மட்டும் இப்போ நான் கோடிங் எழுதிக்கிறேன். எக்ஸிட் அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் மட்டும் நம்ம கோடிங் எழுதலாம். application.exit கொடுத்தீங்கனாவே போதும், உங்களுக்கு ப்ரோக்ராம் க்ளோஸ் ஆகிடும் ஓகேங்களா. APPLICATION application.exit அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் சரிங்களா. இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபார்ம் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபார்மும் நான் என்ன பண்ண போகிறேன்னா MDI கண்டெய்னராக மாற்ற போகிறேன். இதை பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணுறேன், ப்ராப்பர்ட்டிஸ் போடுறேன். ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா இது MDI கண்டெய்னராக நான் கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி லோகோஸும் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ப்ராஜெக்டோட லோகோஸ் போட்டுக்கோங்க. நான் டியூட்டர் ஜோஸோட லோகோ நான் அதில் போட்டுக்கிறேன். டெஸ்க்டாப்பில் இருக்கிற என்னோடய லோகோவை நான் போட்டுக்க போகிறேன். அப்புறம் இந்த ஃபார்மோட ஃபாண்ட் சைஸை நீங்கள் மாற்றிக்கோங்க சரிங்களா. ஃபாண்ட் சைஸ் நான் என்ன பண்ணுறேன், 12 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மல் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேக்ஸிமைஸ்டு இருக்கட்டும். ஸோ சேம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் MDI கண்டெய்னராக மாற்ற போகிறேன். இஸ் MDI கண்டெய்னர் ட்ரூ அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இந்த லேபிளோட ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு பேக் கலரை வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிக்கிறேன்.
அதே போல் டெக்ஸ்ட் கலரை பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து மெனு பாரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்மிஷன் பார்த்தீங்கன்னா புக்ஸ் எடுக்கிறதுக்கும் அவங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் நம்ம பர்மிஷன் கொடுக்கணும். சரிங்களா? அதுவும் நம்ம கொடுத்துடலாம். இதில் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மெனு பார் இதில் லோட் பண்ணிக்கிறேன். என்னோடய மெனுஸில் பார்த்தீங்கன்னா பாரோ புக்ஸு, ரிட்டர்ன் புக்ஸு, வேலிடிட்டி எக்ஸ்பிரியா இருக்கா இல்லையா புக்ஸ் அவங்க சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் வந்து அவர் ஒரு ரெக்கார்ட் ரெடி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த பாஸ்வேர்ட் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக சேஞ்ச் பாஸ்வேர்ட். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா லாக்ஸ்ன்னு நான் போட்டிருக்கேன் நான். இல்லை பாருங்கள், சேம் அதே மாதிரி மினிஸ்ட்ரி போட்டுக்கோங்க, எல்ஓஜிஎஸ் லாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாரோ புக்ஸ், ரிட்டர்ன் புக்ஸ், பாரோ புக்ஸ், ரிட்டர்ன் புக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி, சர்ச் புக்ஸு, சேஞ்ச் பாஸ்வேர்டு, வேலிடிட்டி, சர்ச் புக்ஸ், சேஞ்ச் பாஸ்வேர்டு, சிஹெச்ஏஎன்ஜி சேஞ்ச் பாஸ்வேர்டு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் ஸ்பெல்லிங் மாற்றிக்கிறேன் நான், SCARCH. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸிட்டில் சேம் கோட் நீங்கள் போட்டுக்கோங்க, அப்ளிகேஷன் டாட் எக்ஸிட். ஓகேங்களா? இது கொடுத்தீங்கனாவே போதும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ஃபார்ம்ஸும் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.